Hi guys, as we are going to see about IoT-based waste management system. First of all, introduce my team members, Dora Prasad, Dinesh Kumar, myself, yes, Prasad. This is Rajan Mahal. The components are explained by Dinesh Kumar. Hi guys, I'm Dinesh Kumar. I'm a pendant component use for Lunsoli really Pakapo. ESP32 microcontroller board, UART, ultrasonic sensor, gas sensor. I guess myself, Dwarak Prasad, I'm going to explain about our project. எல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது வந்து நம்ம வந்து 12 volt அடாப்டர் யூஸ் பண்ணுறோம். 12 volt அடாப்டர்ல பவர் சப்ளை கன்வெர்ட் பண்ணுறோம். இதை ஆன் பண்ணவுடனே நமக்கு வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற இண்டிகேஷனோட தான் ஆன் ஆகும். இப்போ அல்ட்ராசானிக் சென்சார் வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸ் டஸ்ட்பினோட லெவல் மெஷர் பண்ணுறதாங்க. இப்போ டஸ்ட்பின் ஃபீல்டுக்கு வந்துருக்கல. இது வந்து எதுக்குன்னா இந்த டஸ்ட்பினில் எவ்வளோ நம்ம வேஸ்ட் போடுறோமோ அதை மெஷர் பண்ணுறதுக்காக அல்ட்ராசானிக் சென்சர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு டஸ்ட்பின் மாடலாக தான் வச்சுருக்கோம். நாங்கள் இது ஒரு ப்ரோடக்ட் டைப்பில் தான் வந்து வச்சுருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சார். நம்ம கேஸ் சென்சார் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா வந்து ஏதாவது அப்நார்மல் கேஸ் அதாவது ஸ்மெல் ஏதாவது டஸ்ட்பின்லேருந்து வந்ததுன்னா இன்டிகேட் பண்ணுறதுக்காக கேஸ் சென்சார் யூஸ் பண்ணுறோம். இது வந்து சென்ட்டு. இந்த சென்ட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இப்போது கேஸ் சென்ட் இன்டிகேட் பண்ணுது அப்படின்னு காட்டுறதுக்காக இதை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 52 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல்லோட இந்த சென்ட்டோட ஸ்மெல் காமிக்குது. கேஸ் அப்நார்மல் அப்படின்ற இண்டிகேஷனும் நமக்கு வருது. இப்போ இதெல்லாம் வந்து நம்மளால் மொபைல்லையும் பார்த்து முடியும். வெப்சைட்டில் இது வந்து டைரெக்டாக இதோட டேட்டாஸ்லாம் வந்து இது வேணும். பார்த்தீங்கன்னா இதுதான் வெப்சைட் நேம் வந்து IoTBeginner.com. இதில் வந்து நம்ம ஃபுல்லாக இதோட டேட்டாஸ்லாம் வந்து அப்டேட் ஆகிடும். ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி ஐஓடியில் கனெக்ட் பண்ணிக்கணும். நமக்கு வந்து இது டேட்டா ஆகலாம் அப்படின்னு நம்ம மே லைவாக பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேஸ் அப்நார்மல். இப்போ நான் வந்து கேஸ் செக் பண்ணலாம் அது அப்நார்மல். இப்போ வந்து டஸ்ட்பின் ஃபில்டு. இப்போ நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். இப்போ வந்து நான் லைவாக உங்களுக்கு அல்ட்ராசோனிக் சென்சரில் கழிச்சு வந்துடுறேன். இப்போ வந்து என்ன ஆகும்னா டஸ்ட்பின் ஃபில்டர் நோட்டிஃபிகேஷன் வந்தா இப்போ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா உங்களுக்கு டஸ்ட்பின் ஃபில்டு டேட்டு டைம் லொக்கேஷன் எல்லாமே காட்டும். இது இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா மல்டிபிள் டஸ்ட்பின் யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல எந்த டஸ்ட்பின் எக்ஸாக்டாக ஃபில்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லொக்கேஷனு லேட்டிடியூட் லாங்கிடியூட் அந்த இது வரும். அதுக்குமா டேட்டு டைம் எக்ஸாக்டாக நம்மளால் டேட் டைம் பார்க்க முடியும். வந்து பைத்தான் ஜிஎஸ் ப்ராசஸிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ஹார்ட்வேர் கிட்லேயே வந்து பைத்தான் ஜிஎஸ் ப்ராசஸிங் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்குன்னா என்னென்ன வேஸ்ட் நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஆல்ரெடி இமேஜஸ் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். ஃபியூர் சிட்ஸு ஒரு எப்படின்னு காட்டுறேன். இப்போ இதுதான் வந்து எங்களோட மெயின் கோடு. இந்த மெயின் சோர்ஸ் கோடை வந்து இப்போ நாங்கள் ரன் பண்ணுறோம். இப்போ இதான் எங்களுக்கு சோர்ஸ் கோடு. இப்போ வந்து என்ன வேஸ்ட் உள்ள இருக்குன்றத வந்து இது மூலியமாக தான் நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். நான் எப்படின்னு காட்டுறேன். இப்போ இதுலேயே நாங்கள் வந்து மெட்டல் பேப்பர் பிளாஸ்டிக்னு ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். பைத்தான் மெயின் ப்ராசஸிங்கில் போட்டு இந்த மாதிரி ஒரு 50+ இமேஜஸ் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியம் பேப்பர் மெட்டல் பேப்பர் பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஒரு 50+ இமேஜஸ் இருக்குது. ஒன்று முக்கியம் நாங்கள் வந்து நாங்கள் ட்ரெயின் வச்சுருக்கோம். இப்போ இது வந்து என்ன பண்ணோம்னா நான் இப்போ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஒரு இமேஜஸ் மட்டும் பிளாஸ்டிக் வச்சேன். கிட்டிலையும் வந்து பிளாஸ்டிக் இதோட வந்து ஒரு மெட்டல் ஆப்ஜெக்டோட ஒரு இமேஜ் நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் இப்போ செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் மெட்டல் வேஸ்ட். இப்போ கிட்லேயும் காமிக்கும் அது அது அந்த சேஃப் டைமே இருந்ததுனால பிசிலையும் பார்த்த முடியும். இதுக்குனா வந்து என்னென்ன வேஸ்ட் நம்ம போடுறோம்ன்றதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இந்த பைத்தான் இமேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் எங்கள் ப்ராஜெக்டோட ஒர்க்கிங். தேங்க்யூ.